து சோடியம் கார்பனேட் சோடியம் பை ஓர் நீர் கரைசல் ஆகும் கீழே தரப்பட்டுள்ள எந்த முறை அல்லது முறைகளை உபயோகித்து இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணம் எஸ் கரைசலை நியம எட் சிஎலுடன் நியமித்தல் மூலம் இக்கரைசல் எஸ்ஸில் உள்ள சோடியம் கார்பனேட்டினதும் சோடியம் பைகார்பனேட்டினதும் இனதும் செறிவுகளை துணியலாம் ஓகே இத எச்சிஎல் கரைசலால நியமிப்பு செய்ய போறீங்க ஆஹ் ஓகே எப்படி சோடியம் கார்பனேட் கம்மா சோடியம் பைகார்பனேட் ஆகியவற்றிட மூல அளவுகள் அல்லது செறிவுகளை துணிறதுன்னு சொல்லி கேக்குறாங்க ஓகே தரப்பட்டிக்கிற சோடியம் கார்பனேட் சோடியம் பை கார்பனேட் இது ரெண்டையும் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு கரைசல் இதுல காணப்பட்ட சோடியம் கார்பனேட்ட மூலளவை நாங்க எக்ஸ் மோல் சொல்லி எடுப்போம் இதுல தரப்பட்டிக்கிற சோடியம் பை கார்பனேட்ட மூலளவை சொல்லி எடுப்பான் சரியா ரெண்டும் தெரியா வாயு மோல் சொல்லி எடுப்போம் ஓகே இதுல HCl ஓட நியமிப்பு செய்யும் போது இரண்டு வித்தியாசமான தாக்கங்கள் நடைபெறும் அதுல முதலாவது இந்த தரப்பட்டிக்கிற சோடியம் கார்பனேட் Na2CO3 டூ HClோட தாக்கம் புரியும் முதலாவது படியில் NaCl-ம் NaHCO3-ஐயும் உருவாக்கும். இரண்டாவது படியில் இந்த சோடியம் கார்பனேட் HClோட தாக்கம் புரிஞ்சு வர NaHCO3 அது HClோட தாக்கம் புரியும். தாக்கம் புரிஞ்சு NaCl CO2, H2O இதாவலும் விளைவாக உருவாக்கும். இது வந்து இங்க தரப்பட்ட சோடியம் கார்பனேட் எச்சியலோட தாக்கம் புரியறதுனால வார இரண்டு படி தாக்கங்கள் அது இல்லாம கரைசல்ல மேலும் சோடியம் பை காணப்படுது அந்த சோடியம் பை என்ன செய்யலாம் சொன்னா எச்சியலோட தாக்கம் புரியலாம் தாக்கம் புரிஞ்சா வாருது சோடியம் குளோரைடும் கார்பன் டை ஆக்சைடு கமா நீர் இது மாதிரி மூன்று வித்தியாசமான தாக்கங்கள் நடைபெறலாம் முதலாவது தாக்கம் இரண்டாவது தாக்கம் மூன்றாவது தாக்கம் திருப்பியோ இருக்க பாருங்க இந்த சோடியம் கார்பனேட் எச்சியலோட தாக்கம் புரியறனால இரண்டு படி நடைபெறலாம் சோடியம் கார்பனேட் எச்சியலோட தாக்கம் புரிந்து சோடியம் பைகார்பனேட் உருவாக்கும் இந்த கார்பனேட்டால் உருவாக்கப்பட்ட பைகார்பனேட் மேலும் எச்சியலோட தாக்கம் புரிந்து சோடியம் குளோரைட் சிஓ டுஸ்டோ உருவாக்கும் அது இல்லாம கரைசல்ல வேறையா காணப்பட்ட சோடியம் பை கார்பனேட்டு மிக்கது அது எச்சியலோட தாக்கம் புரிந்து சோடியம் குளோரைட் சிஓ டுஸ்டோவ் உருவாக்கும் இங்கு தரப்பட்டிகிற மூல அளவுகளை மார்க் பண்ணுவான் சோடியம் கரைசல்லேட்டு மூலளவு எக்ஸ் இதோட தாக்கம் புரியுற எக்ஸியல மூலளவும் எக்ஸா காணப்படும் காரணம் இது ரெண்டும் தாக்கம் புரிஞ்ச வார சோடியம் பை கார்பனேட்டு மூலம் எக்ஸ் காரணம் ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒன்றுன்னு சொல்ற பீசமானத்துல தாக்கம் புரியும் அடுத்து சோடியம் கார்பனேட் எச்சியலோட தாக்கம் புரியுறனால வார சோடியம் பை கார்பனேட் அதுவும் எச்சியலோட தாக்கம் புரியலாம் இது எக்ஸ் மூல் உருவாகிறனால இதோட தாக்கம் புரிய தேவையான எச் சிஎலிடம் மூலம் எக்ஸாக காணப்படும் அடுத்தது இந்த கரைசல்ல சோடியம் பைகார்பனேட் காணப்படுது இந்த சோடியம் பைகார்பனேட் எச்சியலோட தாக்கம் புரியணுமா இருந்தா இதோட முழுமையா தாக்கம் புரிய தேவையான எச் சிஎலிடம் மூல் வையாக காணப்படும் இப்ப நான்கு படிமுறைகள் இந்த கேள்வியில குடுத்திக்கிறாங்க இதுல எந்தெந்த படிமுறைகளால இந்த எக்ஸ்கமா வை ஆகியவற்றின் பெருமானங்களை துணியேலும் முதலாவது தரப்பட்ட கரைசல் இந்த தரப்பட்ட கரைசல்த இருபத்தி ஐந்து மில்லி லிட்டர் மாதிரிய வேராக்கி முதலில் என்ன செய்யறன்னு சொன்னா பினோஃப்தலின காட்டியாக பயன்படுத்தி எச் கரைசலோட நியமிப்பு செய்யறோம்னு சொல்லி எடுங்க இந்த தரப்பட்ட எட்ஸ் கரைசல்ட இருபத்தி ஐந்து மில்லி லீட்டர் ஆனது நியமிப்பு செய்யறாங்க நியமிப்பு செய்யறதற்கு தேவையான எச்சியலிட முடிவு புள்ளி ஓகே இதுல இருந்து வாரம் முடிவு புள்ளி தெரியுமா இருந்தா நியம எச்சியல் கரைசல்ன்றனால எட்சியல செறிவும் தெரியும் இந்த நியமிப்பின் மூலம் பெறப்பட்ட கனவளவு அதாவது முடிவு புள்ளியும் தெரியும் ஆகவே முதலாவது இதுக்கு என்ன செய்யலாம் சொன்னா ஒரு கோவையொண்ட எழுதலாம் அதாவது ின் முன்னிலையில் இந்த மூன்று தாக்கங்கள்ல முதலாவது தாக்கம் இங்க நான் முதலாவதுன்னு சொல்லி நம்ம பண்ணிக்கிற தாக்கம் மாத்திரமே நடைபெறும் இருக்கு ஆகவே முதலாவது தாக்கத்துக்கு தேவையான எச்சியல் மூலளவு என்ன செய்யலாம் சொன்னா கணிக்கலாம் நியமிப்பொன் செய்யலாம் பினோஃப்தலின காட்டியாக பயன்படுத்தலாம் நியம எச்சியல் கரைசல பயன்படுத்தி நியமிப்பு செய்யறோம் ஆகவே முடிவு புள்ளியானது பெறப்படும் நிறம் மாற புள்ளியில வச்சு நாங்க முடிவு புள்ளி எடுப்போம் அந்த முடிவு புள்ளிய அழந்தம் சொன்னா முடி முடிவு புள்ளிய கணிச்சம் சொன்னா அது அதுல இருந்து என்ன செய்யலாம் சொன்னா இந்த முதலாவது தாக்கத்துக்கு மாத்திரம் பயன்படுத்தப்பட்ட எச்சியல் மூலளவை கணிக்கலாம்

அதே எச்சியல் கரைசலால மேலும் நியமிப்பு செய்வோம் மேலும் நியமிப்பு செய்வோம்னு சொன்னா ஒரு கட்டத்துல முடிவு புள்ளி பெறப்படும் இப்ப இந்த கரைசல தொடர்ச்சியா நாங்க நியமிப்பு செய்யும் போது இப்போ இந்த பினோஃப்தலினால் நாங்கள் நியமிப்பு செய்தனால சோடியம் கார்பனேட் எதுவும் கரைசல்ல காணப்படுறது இல்லை சோடியம் கார்பனேட் எச்சியலோட தாக்கம் புரிந்து அவளும் சோடியம் பைகார்பனேட்டாகவே காணப்படும் அவை கரைசல்ல இந்த சோடியம் கார்பனேட்டால் உருவாக்கப்பட்ட பைகார்பனேட்டும் அந்த கரைசல்ல ஏற்கனவே ஆரம்பத்துல காணப்பட்ட பை கார்பனேட் இந்த இரண்டு மாத்திரமே இந்த விளைவு கரைசல்ல எஞ்சிக்கும் பினோப்தனுடனான நியமிப்புக்கு பின்னால ஃபினோப்தலின காட்டியாக பயன்படுத்தி நியமிப்புக்கு பின்னால எஞ்சிய கரைசல்ல இந்த இரண்டு பைகார்பனேட்டு மாத்திரமே எஞ்சி காணப்படும் இப்ப இந்த விளைவு கரைசல்ல மேலும் எச்சியலோட நியமிப்பு செய்யும் போது ஒரு புதிய முடிவு புள்ளி ஒன்று பெறப்படும் அந்த முடிவு புள்ளி அந்த முடிவு புள்ளின்னு சொல்ல மேலதிக முடிவு புள்ளி உதாரணமா வீட பெருமானம் இருபத்தி ஐந்து மில்லி லீட்டர்னு வைங்க இப்ப நாங்க எச்சியலால நியமிப்பு செய்யறோம் இப்ப இருபத்தி ஐந்துல இருந்து தொடங்குறீங்க இப்ப முடிவு புள்ளி முப்பத்தி ஐந்து மில்லி இருந்தா அந்த இது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் பத்து மில்லி லீட்டர் இந்த பத்து மில்லி லிட்டர் சொல்றது எதை நியமிப்பு செய்ய தேவையான எட்சியலைடா இந்த இரண்டு படிகளையும் நியமிப்பு செய்ய தேவையான எட்சியலிட பெருமானமாக கொள்ளப்படும் ஆகவே அந்த முடிவு புள்ளி தெரியுமா இருந்தா மூல மூலளவு கணிக்கலாம் அந்த மேலதிகமா எவ்வளவு எச்சியல் பயன்படுத்தினீங்களோ அந்த கனவளவு தெரியும் பயன்படுத்தப்பட்ட எச்சியல செறிவு தெரியும் ஆகவே மேலதிகமாக எவ்வளவு எச்சியல மூல் பயன்படுத்தப்பட்டுச்சோ அந்த மூலை கணிக்கலாம் ஆகவே மூள் தெரியும் இந்த மூள் எதுக்கு சமனு சொன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இந்த இரண்டுக்கும் சமனாக காணப்படும் அதாவது மேலதிகமா முதலாவது நியமிப்புக்கு பின்னால பெறப்பட்ட விளைவு கரைசலினுள் மெத்தல் சமஞ்சல காட்டியாக பயன்படுத்தி மேலும் எச் நியமிப்பு செய்றீங்க அந்த நியமிப்பு செய்யப்பட்ட கணத்துல கரைசலுக்குள்ள எஞ்சி காணப்பட்ட பைகார்பனேட்டுகள் மாத்திரமே நியமிப்பிற்குட்படும் அதுல சோடியம் கார்பனேட்டால் உருவாக்கப்பட்ட பைகார்பனேட்டோட நியமிப்பு செய்வதற்கு எச்எல்ட எக்ஸ் மூலம் கரைசல்ல ஏற்கனவே காணப்பட்ட பைகார்பனேட்டோட தாக்கம் புரியறதுக்கு எச்எல்ட வய மூலம் தேவைப்படும் ஆகவே இந்த வைடேம் கூட்டு தொகை அந்த மேலதிகமாக சேர்க்கப்பட்ட எச்எல்ட மூலளவுக்கு சமனாக காணப்படும் அவை இதுவும் தெரியும் முதலாவது வந்து நாங்க எக்ஸ கணிச்சிட்டோம் ஆகவே எக்ஸ்ட பெருமானம் தெரியுமா இருந்தா வைட பெருமானத்தையும் இப்ப கணிக்கலாம் ஆகவே எக்ஸ்கமா வை ஆகியவற்றை ஆகிய இரண்டினதும் பெருமானங்களை இந்த முறை மூலம் கணிக்கலாம் ஆகவே இதுதான் முதலாவது முறை அதாவது தரப்பட்ட கரைசலை பினோசலினை காட்டியாக பயன்படுத்தி நியமிப்பு செய்தால் நியமிப்பு செய்ததற்கு பின்னால பெறப்பட்ட அதே விளைவு கரைசலினுள் மெத்தில் சம்மஞ்சல காட்டியாக பயன்படுத்தி மேலும் நியமிப்பு செய்தல் அதே நியம எச்சியல் கரைசலினால் மேலும் நியமிப்பு செய்யப்பட்டா என்ன செய்யலாம்டா எக்ஸ்கமா வை ஆகிய இரண்டையும் கணிக்கலாம் அடுத்து இரண்டாவது மெத்தட் தரப்பட்ட இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கன மாதிரியை நியமிப்பு செய்வோம் நியமிப்பு கணிக்கலாம் அடுத்து அதே கரைசலுக்குள்ள மெத்தல் சம்மஞ்சல போடாம இதே மாதிரி ஒரு இருபத்தி ஐந்து மில்லி லீட்டர் கணம் கரைசலானது வேறாக்கப்பட்டு மெத்தல் சம்மஞ்சலை காட்டியாக பயன்படுத்தி அதே எச்சியல் கரைசலோடு நியமிப்பு செய்தா இப்ப இந்த முதலாவது நியமிப்புல இருந்து எக்ஸ்ட கணிக்கலாம் இரண்டாவது நியமிப்புல இருந்து 2x எக்ஸ் ப்ளஸ் வைக்கான ஒரு சமன்பாடு பெறப்படலாம் அவள் எக்ஸும் தெரியும் இர அதாவது எக்ஸ் இரண்டு தெரியாக்கணியங்களுக்கு இரண்டு சமன்பாடுகளுக்கு தான் அந்த முறை மூலமும் என்ன செய்யலாம் சொன்னால் ஆஹ் சோடியம் பை கார்பனேட் சோடியம் கார்பனேட்டை கொண்ட கலவையில் காணப்பட்ட ஒவ்வொரு கூறுகளுடைய மூலெண்ணிக்கைகளை தனித்தனியாக துணியலாம் இரண்டு முதலாவது தரப்பட்ட கரைசலை நியமிப்பு செய்துட்டு பெறப்படும் விளைவு கரைசலினுள் மெத்தில் சம்மஞ்சல் சில துளிகள் இடப்பட்டு மீண்டும் விளைவு கரைசலை நியமிப்பு செய்தல் அல்லது வெவ்வேறாக இரண்டு மாதிரிகள் பெறப்பட்டு ஒரே கனவளவுடைய அல்லது வெவ்வேறு கனவளவும் பிரச்சனை இல்ல தரப்பட்ட ஒரே கரைசலில் இருந்து இரண்டு மாதிரிகள் பெறப்பட்டு ஒரு மாதிரி முன்னிலையில் நியமிப்பு செய்யப்படும் இன்னும் ஒரு மாதிரி மெத்தல் சமஞ்சல காட்டியா பயன்படுத்தி நியமிப்பு செய்யப்படும் இந்த இரண்டுலையும் இருந்து எக்ஸ்கமா வை ஆகிய கணியங்களுக்கு இரண்டு தெரியா கணியங்களை வச்சு இரண்டு சமன்பாடுகள் பெறப்படும் அவை இதுல இருந்து சுருக்கி எக்ஸ்கமா வை ஆகியவற்றை கணிக்கலாம் அவை இந்த இரண்டு மெத்தட்ஸ் தான் பயன்படுத்துவோம் இத தரப்பட்டிக்கிற முதலாவது ஆன்சரை பாருங்க காட்டியாக உபயோகிப்பதன் மூலம் காட்டியாக பயன்படுத்தினா மாத்திரம் தான் துணியலாம் அதாவது சோடியம் கார்பனேட்ட துணியலாம் ஆனா அந்த கரைசல காணப்பட்டு சோடியம் பை கார்பனேட்டை துணிய முடியாது அவைய முதலாவது ஆன்சர் பில இரண்டாவது முதலில் மெத்தல் சம்மஞ்சலை காட்டியாக உபயோகித்து நியமித்து பின் அதே கரைசலை பினோப்தலினை காட்டியாக உபயோகித்து நியமித்தனு சொன்னா பிள முதலாவது மெத்தல் சமஞ்சல காட்டியா பயன்படுத்தி நியமிப்பு செய்தா முதல் மூன்று தாக்கங்களுமே நியமிப்பிற்குட்பட்டு முடிவடையும் மூன்று தாக்கங்களும் முடிவடைஞ்சதுக்கு பின்னாலே நிறமாற்றம் ஏற்படும் அதுக்கு பின்னால நீங்க அந்த கரைசலுக்கு பினோஃப்தலின போட்டு நியமிப்பு செய்யறதுக்கு அந்த கரைசல் சோடியம் கார்பனேட் சோடியம் பைகார்பனேட் எதுவுமே எஞ்சி காணப்படாது அவை முதலில் ஃபினோஃப்தலினை போட்டு அடுத்து பெறப்பட்ட விளைவு கரைசலினுள் மெத்தில் ஆரேஞ்ச போடுறது தான் சிறந்த முறை முதலில் மெத்தில் சம்மஞ்சலை போட்டு பின்னால் ஃபினோப்தலின் போடுறதுக்கு மெத்தில் சம்மஞ்சல் முன்னிலையில் அவ்வளவு உட்பட்ட தாக்கம் நிறைவு பெற்றிருக்கும் அதுக்கு போற எச்சியலை போட்டதுக்கு அந்த தாக்கம் நடைபெறாது ஆகவே ஒருபோதும் முடிவு புள்ளி பெறப்படாது சரியா ஃபினோஃப்தலின்க்கு ஒரு போது முடிவு புள்ளி பெறப்படாது ஆவே பி மெத்தட் பில சி முதலில் ஃபினோஃப்தலினை காட்டியாக உபயோகித்து நியமித்த பின் அதே கரைசலை மித்தல் சம்மஞ்சலை காட்டியாக உபயோகித்து நியமித்தல் மூலம் சரி அடுத்து டி ஃபினோஃப்தலினை காட்டியாக உபயோகித்து நியமித்த பின் வேறொரு இருபத்தி ஐந்து மில்லி லிட்டர் எஸ்ஐ மெத்தல் சம்மஞ்சலை காட்டியாக உபயோகித்து நியமித்தல் மூலம் அது சரி அது சீக்கமா டி ஆன்சர்